வணக்கம். இது ராஜ் தொலைக்காட்சியின் தேர்தல் களம் 2019. தேர்தல் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும், வீதியிலும், தொலைக்காட்சிகளிலும் எங்கு பார்த்தாலும் இந்த தேர்தல் எப்படி இருக்க போகிறது, யார் வெற்றி பெறப் போகிறார்கள், ஆட்சியை பிடிக்க போகிறார்கள் என்ற விவாதங்கள் தான் போய்கொண்டிருக்கின்றன. 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது மோடி அலை வீசிக்கொண்டிருக்கிறது என்று பிரபலமாக பேசப்பட்டது. அதன் அடிப்படையில் தனி பெரும்பான்மையுடன் அவர்கள் ஆட்சியையும் அமைத்தார்கள். 5 ஆண்டுகால பாஜக ஆட்சிக்கு மக்கள் என்ன மதிப்பெண், மதிப்பீடு இந்த தேர்தலில் அளிக்க போகிறார்கள்? இன்னொரு புறம் காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தி உருவெடுத்து கட்சியை பல்வேறு விதங்களில் பலப்படுத்தி வருகிறார். மாநிலங்களில் ஆட்சியையும் பிடித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் இந்த தேர்தலை மக்கள் எப்படி பார்க்க போகிறார்கள்? இந்த 2019 தேர்தலில் மோடி அலை இன்னும் வீசிக்கொண்டிருக்கிறதா, எப்படி இருக்கிறது? இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு குமரகுரு அவர்களும், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு திருச்சி வேலுசாமி அவர்களும், மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களும் அரங்கத்தில் இருக்கிறார்கள். நம்முடன் உங்களில் ஒரு சிலர் நிகழ்ச்சியில் நேரடியாக பங்கு பெற்று கேள்விகளை எழுப்ப இருக்கிறார்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். குமரகுரு சார், 2014 தேர்தலில் ஊடகங்களால் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது அன்றைக்கு மோடி அலை என்பது. இந்த 5 ஆண்டுகால ஆட்சியின் முடிவில் பாஜக ஆட்சியின் சாதனைகள் என்றால் எதையெல்லாம் சொல்லுவீங்க? மக்கள் எதையெல்லாம் சாதனைகளாக பார்க்குறாங்க? மக்கள் சாதனையாக பார்க்கக்கூடியது என்னென்னா, இந்த 15 கோடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அது காங்கிரஸ்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒரு வேலையா அப்படின்னு சொன்னாங்க. அது யாரும் பண்ணலை. 60 வருஷமாக நீங்கள் பண்ணாது தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ எல்லா ஸ்கீம் எடுத்துக்கிட்டாலும், மாநில மத்திய ஸ்கீமாக இருக்கட்டும், மாநில ஸ்கீம் யாராக இருந்தாலும், எல்லா காங்கிரஸ் ஆளும் மாநிலத்தில் கூட உங்கள் பணம் உங்கள் பேங்க்கில் வந்து சேர்ந்து விடும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அது எப்படி சாத்தியமானதுன்றது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கி சிலிண்டர்லேருந்து மானியம், எந்த மானியமாக இருந்தாலும் பேங்க் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்து கொடுக்கறதுனால கரப்ஷன் போயிடுச்சுன்றது நமக்கு தெரியுதோ இல்லையோ, அது பயனாளிகள் இத்தனால வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். என்னதான் நம்ம பூசி பூசி அவங்க சொல்லி முழுகினாலும், ரஃபேல் கிஃபேல் என்ன சொன்னாலும், மக்களுக்கு தெரியும் ஆட்சியில் ஊழல் இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். அது மறைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணுமேனு சொல்லி ஒரு வரியில் பேசும்போது 30,000 கோடி நேற்று எடுத்து அம்பானிக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. அடுத்த 5வது நிமிஷம் ராகுல் காந்தி சொல்கிறாரு 45,000 கோடிங்கிறாரு. அப்போது கன்சிஸ்டன்சி உங்கள்கிட்ட இல்லை, காரணம் உங்கள்கிட்ட தெளிவில்லை. வெளியில் வந்து ஓப்பனாக வந்து நான் வந்து மோடி அலை வீசுதுன்னு போனதில் சொன்ன மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாருக்குமே இருக்குது. அது தேர்தலில் எதிரொலிக்கும். இந்த முறை வந்து கடல்ல சுனாமி மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது போன தடவை வந்தது, இப்ப ரொம்ப அமைதியா அண்டர் கரண்ட்ல வரும். சரி, நம்ம பார்க்கலாம் இந்த 5 ஆண்டு ஆட்சியை வந்து மக்கள் எப்படி வந்து மதிப்பிட போறாங்கன்னு. வேலுசாமி சார், நீங்க தான் சொல்லணும். அதாவது 60 ஆண்டுகளில் காங்கிரஸ் செய்யாதத 60 மாதங்களில் நாங்கள் செய்து முடிப்போம் என்ற ஒரு பிரபலமான வாசகத்தை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்வைத்தார். இந்த 60 மாதங்களில் அவர்களுடைய சாதனைகளாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? எதுவுமே சாதனை இல்லைன்னு மறுத்தா அதை ஆதாரத்தோடு மறுக்கணும். தேர்தல் முடிவை நீங்களே சொல்லிட்டீங்க, அவர் அதை ஒத்துக்கிட்டார். மோடி அலைன்னு சொன்னீங்க. அலை என்பது கடலுக்குள்ளேருந்து கடற்கரை பக்கம் வந்துட்டு திரும்பி உள்ளே போயிடும். அலை அடிச்சுது, திரும்பி போகுதுங்கிறத நீங்கள் அலைன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. சாதாரண சாமானிய காத்தானும் கருப்பனும் சுப்பனும் வச்சிருக்கிற வங்கி கணக்கில் குறைந்தபட்ச தொகை இல்லை என்பதற்காக வங்கிகள் எடுத்துக்கொண்டது எவ்வளோன்னு தெரியுமா? இருக்குது 12,000 கோடிகளுக்கு மேலே எடுத்திருக்காங்க. வங்கியில் கணக்கு வைக்கிறது முக்கியம் இல்லை. நாம் போடுற பணத்துக்கு அவன் நமக்கு ஃபைன் போடுறான். நாம் பணம் கட்டுறதுக்கும் அவன் பணம் எடுத்துக்கிறான், பணம் எடுக்கிறதுக்கும் பணம் எடுத்துக்கிறான். இதுக்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சியில் அதெல்லாம் உண்டா? கிடையாது. இவங்க எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்திச்சு தான் பண்ணுறாங்க. அவர் என்ன முத்ரா வங்கினாரு, அதுனாரு, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னாரு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்பதே காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தது தான். என்ன வந்திருக்கு யாருக்குமே தெரியல. எல்லாம் சக்கரணி எழுதி வச்சு, எழுதி வச்சா இனிக்காது.
சர்க்கரை தான் இணைக்க முடியும். இவர்கள் திட்டங்கள் எல்லாமே சபடால் பேச்சுக்களில் இருக்கிறது, அறிவிப்புகளில் இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறதான்னு பார்க்கணும். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், மத்திய அரசு சார்பில் விளம்பரத்துக்கு மட்டும் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் இன்றைக்கு செலவழிக்கிறாங்களே, இதை போல காங்கிரஸ் ஆட்சியில் தொலைக்காட்சிக்கும் பத்திரிகைகளுக்கும் இப்படிப்பட்ட விளம்பரங்கள் கொடுத்ததுண்டா? அந்த பணம் யார் வீட்டு பணம்? இவருடைய பணத்தில் கொடுத்திருந்தால் பரவாயில்ல, நம்முடைய வரி பணத்தை எடுத்து இவர்கள் இப்படி டாம்பிகமாக செலவு செய்வதற்கு யார் இவர்களுக்கு அதிகாரம் தந்தார்கள்? சரி, சென்ற தேர்தலில் ஏன் ஒரு எதிர்கட்சி வரிசையில் அந்த பதவிகளை பெறுவதற்கு உரிய அளவில் கூட எண்ணிக்கையை மக்கள் ஏன் உங்களுக்கு தரலன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை ஆராய்ந்து பாத்தீங்களா? இல்ல, அன்றைக்கு வந்து நான் வெளிப்படையா சொல்றேன், அனுபவத்தை விட சிறந்த ஆசான் யாரும் இல்லை. அன்றைக்கு வந்து கவர்ச்சிகரமாக இவர் சொல்லுகிற போது ஒருவேளை இவர்கள் செய்வார்களோ என்கின்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருந்தது. அந்த காலத்திலே சொல்லுவாங்களே, இந்த மலையை தூக்கி நான் 100 அடி தூரம் தூக்கிட்டு போயிடுவேன் ஒருத்தர் கதை சொன்னதாகவும், அதுக்கு ஒரு மாதம் சோறு போடுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் சரி தூக்கிடாண்ணா, நீங்கள் எல்லாம் தூக்கி தலையில் வைங்க நான் கொண்டு போகிறேன்னா. அதுபோல 5 ஆண்டுகளில் எதை எதெல்லாம் சாதிக்கிறேன்னு சொன்னாங்களோ நாங்கள் புதுசாக கேட்க வேண்டாம், அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை செய்திருக்கிறாளா? அதான் எங்களுடைய கேள்வி. அது எதுவுமே இல்லையே, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, யாருக்கு வேலை வாய்ப்புன்னு கேட்டா இப்போ பக்கடாசுக்கிற கூட அது கூட வேலை வாய்ப்பு தானேன்றார். அவர் சொல்வதில் எதுலையுமே உண்மை இல்லை என்பதுதான் ரொம்ப கசப்பான உண்மை. பிரியன் சார், பொதுவாகவே அரசியல் கட்சிகள் என்பது அவர்கள் சார்ந்த நிலைப்பாடு என்னவோ அதை ஒட்டித்தான் பேசுவார்கள். நீங்கள் ஒரு பத்திரிகையாளரா, 5 ஆண்டு கால மோடி அவர்களின் ஆட்சி அதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய விமர்சனங்கள் வருது, எதிர்ப்பு இருக்கிறது. இன்னும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வரும்பொழுது எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் கூட இருக்கு, கருப்பு கொடி காட்டுவது இப்படியெல்லாம் போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் உண்மையில் இந்த 5 ஆண்டு கால ஆட்சி இப்படி இருந்ததா நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 5 வருட காலத்துக்குள்ள என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்தில் வந்து இந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் இருக்கிற பீரியட் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வந்து மக்களுக்கு பல சிரமங்களை உருவாக்கிய ஒரு காலகட்டமாக நான் பார்க்குறேன். ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கணும் அது மாதிரி. ஆனால் ஸ்வச் பாரத்தில் வந்து நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. 9 கோடி டாய்லெட்ஸ் வந்து நாடு முழுக்க கட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 47 லட்சம் டாய்லெட்ஸ் கட்டிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அதாவது முத்ரா ஸ்கீம் வந்து அவங்களுடைய பிஜேபியோட ஸ்கீம் தான், அதில் 7 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க, 15 கோடி மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. ஆனால் என்னென்னா, வேலைவாய்ப்பு வந்து ஒரு பெரிய விஷயம். அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்து இன்றைக்கி 45 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது. முக்கியமான காரணம்னா, டிமானிட்டைசேஷன் போது நம்ம வந்து எம்எஸ்எம்இல வந்து நிறைய நம்ம வேலைவாய்ப்புல இழந்துட்டோம். ஆல் இந்தியா மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் இப்போ கூட கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியெலாம் சொல்லியிருக்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட 35 லட்சம் வேலைவாய்ப்புகள் நம்ம இழந்திருக்கோம் நம்ம சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து 5 லட்சம் வேலைவாய்ப்புகள் இழந்திருக்கோம், 30 லட்சம் சிறு குறு நடுத்தர தொழில்கள் வந்து மூடிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறோம் இதை. ஸோ அதனால் இந்த போத் வந்து நல்ல விஷயங்களும் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. விவசாயிகளோட பிரச்சனைகள், விவசாயிகளுக்கு வந்து எதிர்பார்க்கப்பட்ட அந்த ஆதார விலை கிடைக்காது, அவர்கள் வந்து தற்கொலை பண்ணி செய்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்களும் நிறையா பார்த்தோம். இந்த பிரச்சனைகள்லாம் பேசிட்டு வர இந்த காலகட்டத்தில் February 14 போன மாதத்துக்கு அப்புறம் நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு. ஏன்னா புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் நம்மளுடைய அந்த மக்களுக்கு கொண்டு போகிற விஷயம் என்னன்றதில் யதார்த்தமான பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போகிறோமா, இல்லை தேச பாதுகாப்பு வந்து மோடி தலைமையில் தான் நடக்க முடியும், தேசத்தை அவரால் தான் பாதுகாக்க முடியும்ன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து மக்கள் முன்னாடி கொண்டு போகிறது. ஸோ இப்போ வந்து யதார்த்த நிலைமைக்கு பிரச்சாரம் மறுபடியும் போகிறதா, இல்லை தேச பாதுகாப்பு போன்ற விஷயங்கள் வச்சு அந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்கன்ற முக்கியமான கட்டத்தில் நம்ம இருக்கோம். நம்ம கடைசியாக நடந்த அந்த 5 மாநில தேர்தல், ஹிந்தி பேசும் மாநிலங்கள் குறிப்பாக, அது வந்து சென்ற தேர்தலில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் 31% இடங்கள் வந்து அங்கிருந்து ஜெயிச்சிருந்தீங்க. அதில் ஒரு பின்னடைவு, ஆட்சியை வந்து காங்கிரஸ் பிடிக்கிறது. அந்த தோல்விக்கான காரணத்தை முதலில் ஆராய்ந்தால் தான், அது வந்து ஒரு செமிஃபைனலாக தான் பார்க்கப்பட்டது ஊடகங்களால், நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க அந்த தோல்வியை? அதற்கு பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி எப்படி வேலை செஞ்சுருக்கீங்க பாஜக? இல்லை, அந்த 3 தொகுதி 3 மாநில தேர்தல்ன்றதே வந்து ஜெயிச்சிட்டாங்கன்றதே தவறு. ஒன்றே ஒன்று தான் நாங்கள் தோல்வின்னு ஒப்புக்கொள்ள வேண்டியது வந்து சட்டீஸ்கர் தான். மற்ற ரெண்டுமே ரொம்ப நாளாக ஆட்சி நடந்து அங்கே வந்து மார்ஜினல் வெற்றி தான், அவங்க ஒன்றும் ஃபுல்லாக வெற்றி பெறலை. இன்னொன்று, பாராளுமன்ற தேர்தல்னு வரும்போது மக்களோட பார்வை வேறு, அந்தந்த லோக்கல் எலெக்ஷன் லோக்கலில் வரும்போது அவங்களோட லோக்கலோட கூட்டணியெலாம் சேர்ந்து தான் வருது. நீங்கள் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, மக்கள் இடையே பார்த்தீங்கன்னா கூட்டணிகள் எப்படி இருக்குது, மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா, இதை எல்லோரும் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பேசுகிற பேச்சுக்கள் ஒன்றே எங்களுக்கு பெரிய அசட் தான். அவர் தான் எங்களுக்கு மெயின் நம்பிக்கை நட்சத்திரம். ஏன்னா அவர் வந்து நேற்று சொல்கிறார், காந்தஹாரில் வந்து ரிலீஸ் பண்ணும்போது நீ தான் ஆட்சியில் இருந்தேன்னு கேட்குறாரு.
எப்படி இப்படி பேச முடியுது ஒருத்தராலையும் எனக்கு தெரியல. காந்தகாரில் விடுதலை செய்கிறதுக்கு முன்னாடி வாஜ்பாய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு காங்கிரஸும் உட்பட வேறு வழி இல்லை, அங்கே இருக்க 150 பேரை விடுவிக்கிறேன்னா ஒருவரை விடுவிங்கள் சொல்லி அனைத்து கட்சியும் சேர்ந்து எடுத்த முடிவை நேற்று வந்து காந்தகாரில் நீங்கள் தானே வெளிவிட்டீங்க, அந்த மசூதாதா தான் உங்களை அடித்தாருன்னு பாருங்க, அவர் தான் எங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த மாதிரி அவர் பேசுகிற ஒன்று ஒன்றுத்தையும் பாருங்கள். நேற்று வந்து ரொம்ப விசித்திரமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாகர்கோவிலில் வைகோ வந்து ராகுல் காந்தி கட்டி பிடிக்கிறார். ஒரே வாரத்தை 700 மீனவர்களை வந்து 10 வருஷத்தில் கொண்டுருக்காங்க. மீனவர்களை இவங்க வார்த்தைக்கு வார்த்தை மீனவர்களை கொள்றாங்க. இந்த 5 வருஷத்தில் அண்ணன் வேலுசாமி அவர்கள் சொல்லட்டும் எத்தனை பேரை கொண்டிருக்காங்கன்னு. அப்போது ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் இங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டிங்களா? ஆனால் அப்படி கொன்ன அந்த இனத்தையே அடித்த ராகுல் காந்தியை கட்டி பிடிச்சிக்கிற வைகோ ஸ்கீமில் வந்து ஒரு 1.5 ரூபாய் கம்மியாக கொடுத்துட்டாரு மோடின்னு சொல்லி கருப்பு கொடி காட்டுறாரு. இங்கே ஸ்கீமில் கூட நீங்கள் 1000 கோடி கம்மியாக கொடுத்துன்னு கருப்பு கொடி காட்டுறவர் அங்கே இனத்தை அழிச்சவங்கள்ட்ட போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. இது மக்களுக்கு நல்லா தெரியுது. இது எங்கள் மோடி அவர்கள் சொன்ன மாதிரி இது காங்கிரஸ் பாஜகலாம் கிடையாது, மோடி வேண்டுமா வேண்டாமா இதுதான் இப்போ எலெக்ஷன் ட்ரெண்டு. அவர் சொல்றதை நானும் ஏற்றுக்கிறேன். எப்படின்னு கேட்டால் யார் வேணுங்கிறாங்க யார் வேணான்றாங்க. மோடி தான் வேணும்னு சொன்னவர் டாக்டர் ராமதாஸ். ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, மோடியுடைய ஆட்சிக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு. 0 கீழே ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன். அதுதான் அவருடைய நிலைமை. சமீபத்தில் ஒரு மாதம் ஆகலை, பாராளுமன்றத்தில் டிபேட் வர்றபோது மோடி தான் வேணும்னு சொல்கிற அதிமுக எம்பி அன்வர் ராஜா அவர் என்ன சொல்கிறாரு, டிமானிட்டேஷன் பண மதிப்பிழப்பின் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமப்புற பொருளாதாரமே நசிந்து விட்டது, ஜிஎஸ்டியின் மூலமாக நகர்ப்புறங்களில் இருக்கிற மக்களுடைய பொருளாதாரம் அழிந்து போய்விட்டது, வருகின்ற தேர்தலில் கிராமம் நகரம் என்று வேறுபாடு இல்லாமல் நாடு முழுவதும் பிஜேபி தோற்கடிக்க போவது உறுதி உறுதி உறுதி. நாங்க சொல்லல, உங்க கூட்டணி கட்சிக்காரங்க தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு சொன்னார், ஏதோ கொலை கொலைன்னாரு. தூத்துக்குடியில 15 வயசு பொண்ணை வாயில துப்பாக்கி வச்சு சுட்ட போது கூட அதற்காக ஒரு கண்டனம் தெரிவிக்காத ஒரு பிரதம மந்திரி அவர் தான் திரும்பி வேண்டும் தமிழ்நாட்டில் கேட்பாங்களா? 7 பேர் சுட்டுக் கொண்டாங்கல்ல. சினிமா நடிகருடைய கல்யாணத்துல போய் 2 மணி நேரம் சிரிச்சு உட்காந்து பார்த்து ரசிக்க முடியறது, ஆனா இதுக்காக ஒரு கண்டனம் தெரிவிக்க முடியாதா? தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவருடைய உயிர் என்ன அவ்வளவு கேவலமா? வடக்கே இருக்கிற ஒரு பெண்ணை கற்பழிச்சுட்டாங்கன்னா அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அவரை அடிச்சு கையால உடைச்சாங்க, அது பிஜேபி. தமிழ்நாட்டில் ஒரு சகோதரியை கற்பழிச்சான்னு சொல்லி பொள்ளாச்சியில அண்ணன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனான், போலீஸ் ஆக்ஷன் எடுக்கல, கம்ப்ளைண்ட் கொடுக்க போன அண்ணனை போட்டு அடிச்சு நொறுக்குனாங்க. இது தமிழ்நாட்டிலுக்கு ஏடிஎம்கே ஆட்சி. இந்த 2 பேரும் கூட்டு சேர்ந்திருக்காங்க. இவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார் என்றால் இவர்களை விட துணிச்சல்காரர்கள் எவரும் இருக்க முடியாது. பிரியன் சார், நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஆட்சியின் மீதான மதிப்பீடு எனும்பொழுது இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஆகட்டும் இல்லை போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். எல்லாவற்றிற்கும் இப்போ உதாரணத்திற்கு தூத்துக்குடி சம்பவத்திற்கு பிரதமர் ஏன் வந்து கண்டனம் தெரிவிக்கலை, இல்லை வந்திருக்கணும் ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாரு. இன்னொரு புறம் ஒரு நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடியவர் இத்தனை மாநிலங்கள் இத்தனை நிகழ்வுகள் இன்னும் வெளிநாட்டு பயணங்கள் என்று இருக்கும்பொழுது அவர் ஒவ்வொன்றிற்கும் நேரில் வர வேண்டும் நாம் எதிர்பார்ப்பது சரியான்னு சொல்லுங்கள், இல்லை சரி இல்லை அவர் வந்திருக்கத்தான் வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பிரதமர் வரணும்னு அப்படி ஒன்றும் எதிர்பார்க்க முடியாத உண்மைதான். ஏன்னா அவருக்கு இருக்கிற வேலைப்பழு காரணமாகவும் வேறு பல விஷயங்கள் செக்யூரிட்டி காரணமாகவும் கூட அவர் வராது இருக்கலாம். ஆனால் ஒரு மேஜர் விஷயங்கள் நடக்கும்போது, ஒரு பெரிய விஷயங்கள் நடக்கும்பொழுது, இப்போல்லாம் வந்து சமூக வலைத்தளங்கள் இருக்கல, பிரதமர் வந்து எவ்வளோ விஷயங்களுக்கு ட்விட்டரை பயன்படுத்துகிறாரு. இப்போ தூத்துக்குடியில் 13 பேர் ட்விட்டரில் கூட வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம். இப்போ கஜா புயலில் வந்து பாதிக்கப்பட்டவங்களை வந்து நேரில் பார்த்துருக்கலாம், ஏன்னா வந்து ஹெலிகாப்டர்லேயே பார்த்துருக்கலாம். அதெல்லாம் வந்து லோக்கலில் வந்து மக்கள் எமோஷனல் இஷ்யூஸ். அதெல்லாம் நீங்கள் அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு பிரதமர் வந்து பார்த்தாருன்னா அவங்க நீங்கள் நிவாரணம் கொடுக்கறது லேட்டானா கூட அவங்க ஓரளவுக்கு ஆறுதல் அடைவாங்க. சரி, நம்ம கவலைகளை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க, எதுக்காக உடனே போய் எல்லோரும் பார்க்குறாங்க, அதுதான் அவங்க கவலைகளை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். ஆனால் மக்கள் அல்டிமேட்டாக என்ன பார்ப்பாங்கன்னா, ஒரு பகுதியில் வந்து அதிமுக பாஜக அவங்க அணி, இன்னொரு பக்கம் திமுக காங்கிரஸ் அணி, தேசிய அளவில் பாஜகவுக்கு மாற்றாக இருக்கிறது காங்கிரஸ், இந்த ரெண்டுத்தில் நம்ம எந்த அணியை சூஸ் பண்ணுறதுனா அதுலேருந்து தான் முடிவு பண்ணுவாங்க. லோக்கல் இஷ்யூஸ் கண்டிப்பாக பேசப்படும், அதுலேருந்து நம்ம மாறி போக முடியாது. பட் மோடியோட இமேஜ் கடந்த 45 நாளில் ஒரு 4 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, கிட்டத்தட்ட வந்து 40,000 கோடிக்கான திட்டங்களை வந்து அடிக்கல் நாட்டிருக்காரு, திறந்து வச்சிருக்காரு. அவருடைய வருகை வந்து இன்னும் அந்த வாக்கு பாஜகவுக்கான வாக்கு வங்கியை அதிகப்படுத்தும் நீங்க அதுதான் நான் சொல்ல வந்தேன். பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து பிரச்சாரத்தில் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டாங்களோன்ற எண்ணத்தை வந்து தோற்றுவிக்கிற அளவுக்கு அவருடைய 4 முறை நடந்த விசிட் வந்து நமக்கு தெரியப்படுத்தது ஆக்சுவலாக. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க வந்து நேற்று ராகுல்லேருந்து அந்த பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு தெரியுது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து பாஜக கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நான் பார்க்குறேன். சரி, தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரை பாஜக வந்து முன்னணியில் இருக்கிறது அப்படின்னு முதல்ல யாரும் முதல்ல போறாங்க இல்லையா, கடைசியா யாரு போறாங்க,
நோட்டாவுக்கும் கீழே பாஜக வாக்கு வாங்கியது என்று நம்ம பார்த்தோம். அதற்கான அடிப்படை காரணங்களை ஆராய்ந்தீர்களா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல, சில தொகுதிகளை வந்து வெற்றி பெற என்ன மாதிரியான வியூகத்தை இந்த தேர்தலில் நீங்க வச்சிருக்கீங்க? இல்லை, நாங்கள் ரொம்ப நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோம். ஒரே ஒரு விஷயம் தான்னா, காங்கிரஸ் எதுவும் தனியாக நிற்கலை. இவங்க எல்லாமோ இல்லை தனியாக எல்லாம் தனித்தனியாக நின்றுட்டு நாங்கள் மட்டும் நோட்டா கீழே போனால் அங்கே சிந்திக்கு யோசிச்சு பண்ணலாம். நாங்கள் நோட்டா கீழே போனோம், ஆனால் இங்கே யார் தெரியுங்களா? திமுக, காங்கிரஸ், ரெண்டு கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, விசிக, முஸ்லீம் கட்சி எல்லாம் சேர்ந்து டெபாசிட் போச்சு. அப்போது டெபாசிட் போகிற அந்த வால்யூம் பார்த்துங்க, இங்கே நோட்டா கீழே வருது. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நோட்டா கீழே இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இங்கேயும் தோத்தாங்க, திமுக காரங்களே ஓட்டை மாற்றி போட்டாங்க. அவர் பிரியன் சாருக்கு தெரியும், வரலாறில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழக யாருமே வந்து மாற்றி போட மாட்டாங்க. எங்கேயும் பார்த்தீங்கனாலும் 30,000 ஓட்டுனா 30,000 ஓட்டு அப்படியே விழும். ஆனால் முதல் முறையாக அவங்க ஓட்டு அப்படியே மாறி தினகரனுக்கு ஓட்டு போடும்போது கட்சி நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னவர் அவர். அதில் நாங்கள் வந்து ஒன்று கற்றுக்க வேண்டியதில் ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரென்த்து தனியாக நிற்கக்கூடிய தைரியம் எங்களுக்கு இருந்தது, அவர்களுக்கு அந்த தைரியம் இல்லை. அவங்க நின்று பார்த்தா தான் தெரியும் அவங்க எப்படி இருக்காங்க எங்களோடன்னு. சரி, என்னதான் ஒரு தேசிய கட்சியாக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் தனியாக நின்று பார்த்தால் தான் உங்களுடைய பலம் தெரியும்னு சொல்கிறீங்க. பேசலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு, சிறிய இடைவெளிக்கு பிறகு. தேர்தல் களம் 2019 நிகழ்ச்சி தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள். சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேச போகிறோம். வேலுசாமி சார், நம்ம வந்து இந்த முதல் சுற்றுல நிறைய பேசி இருக்கிறோம். இப்போ காங்கிரஸை பொறுத்தவரை ராகுல் காந்தி அவர்களின் தலைமை எந்த அளவிற்கு வலு சேர்க்கும், வெற்றியை நோக்கி இட்டு செல்லும், நம்பிக்கைக்கான அடிப்படை காரணம் இருக்கணும் இல்லையா? நிறைய விமர்சிக்கப்பட்டது. அவர் வந்து பப்பு என்றெல்லாம் கூட பாஜக தரப்பிலிருந்து நிறைய விமர்சிச்சிருக்காங்க. அந்த விமர்சனங்களை தாண்டி அவர் எப்படி வந்து இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார், எப்படி இருக்கிறது காங்கிரஸின் பலம்? பப்பு என்று சொல்லணும், அப்பு என்று சொல்லுகிற அளவுக்கு நேற்று நிலைமை மாறியிருக்கு. கல்லூரி மாணவிகள் மத்தியில் பேசுவது என்பது எவ்வளவு சிரமமான விஷயம் என்பது எல்லோருக்கும் தெரியும். மிக சாதாரணமாக நளினமாக எல்லோரையும் அரவணைத்து துவக்குகிற போதே மிஸ்டர் ராகுல் என்று சொன்ன உடனே, மிஸ்டர் சொல்லாதீங்க, வெறும் ராகுல் சொல்லுங்க என்று மக்களோட மக்களாக தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு மக்கள் தலைவனாக தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நான் டிவி தவன், டிவி தவன் என்று சொல்லி மக்கள் பக்கத்திலே போகாம கொக்கி புயலுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து கன்னியாகுமரிக்கு போய் தங்கியிருக்கிற ஏசி ரூம்குள்ளே வெறும் போட்டோவை மட்டும் பார்த்துட்டு போன பிரதமரையும் பார்த்துட்டோம். ரெண்டு பேருக்கு இருக்கிற வேறுபாடு இருக்கு. நான் வந்து கோயம்புத்தூர் செத்து போயிட்டாருன்னு பார்த்தேன். நிறைய கோயம்புத்தூர் பக்கத்தில் கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னன்னா, 5 ஆண்டுகால இந்த ஆட்சியில் தாங்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள் பட்டது போதும் இந்த ஆட்சியாலே என்கின்ற முடிவுக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. பப்பு பப்பு என்றெல்லாம் அந்த பருப்பு இங்கே வேகாது இந்த தேர்தலிலே. அதுதான் இன்றைய நிலை. மக்கள், பொதுமக்கள் வந்திருக்காங்க, அவங்க என்ன கேட்கிறாங்க உங்ககிட்ட அப்படின்னு பார்க்கலாம். சார், உங்களுடைய கேள்வி என்ன? ஐயா, இது குமரகுரு ஐயாக்கு இந்த கேள்வி. மனிதர்களுக்கு சென்னையில் வந்து நிறைய சபர்பன் ஸ்டேஷன்ஸ் போனாலே எந்த ஸ்டேஷன்லையுமே டாய்லெட் கிடையாது. இருக்குன்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் மூடி வச்சுருக்காங்க இருக்கிற இடம்லாம். முதல் விஷயம் வந்து இந்த 15 லட்சம் போடுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எங்கே யார் எப்போ சொன்னாங்கன்னு தயவுசெய்து சொல்லுங்கள். நாங்களும் 5 வருஷமாக சொல்லிட்டோம், தொடர்ந்து காங்கிரஸ்காரங்க சொல்கிறத அப்படியே நீங்கள் மக்கள் மத்தியில் ஏற்றிட்டாங்க. அவங்க சொன்னது நல்லா சொல்கிறேன், வண்டலூரில் மோடி அவர்கள் சொன்னது, உங்கள் அக்கௌண்ட் அந்த பணத்தை இங்கே கொண்டு வந்தால் நமது ஒவ்வொரு குடிமகனுக்கும் 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும்படி அவ்வளவு நல்ல திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா, ஒரு வேற மாதிரி கேட்குறேன், சப்போஸ் அந்த 15 லட்சம் உங்கள்கிட்ட போட முடியுமா? வாங்கி வந்துட்டு உங்கள்கிட்ட போட முடியுமா? போட்டால் நீ ஏற்றுக்க முடியுமா? எந்த கவர்மெண்ட்டாவது போடுமா? இல்லை, அதுதான் ரஃபேலில் போய் எடுத்துட்டு சொல்கிறாங்க, அது வேற விஷயம். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் அப்படியே 15 லட்சம் போடுன்னு சொன்னால் கூட நீங்கள் எங்களுக்கு கேட்கணும், எப்படிங்க போடுவேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, போடுவேன்னு சொன்னீங்க, போடு எங்கேயாவது நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி நமக்கு தெரியலன்னா கூட யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்தில் வச்சு கேளுங்க. அவர் சொன்ன அர்த்தம் முழுக்க முழுக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும்
15 லட்சம் ரூபாய் கிடைக்கும் வரை அந்த அளவுக்கு திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தவிர எந்த கவர்மெண்ட்லயாவது 5 லட்சம் தும் கையில போடணும்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தாங்க. பேராசை படுது தவறு, மன்னிக்கணும். நீங்க இல்ல பேராசை இல்ல, பேராசை ஆகிட்டாங்க. உங்கள ஆசை வரும். டிமோனிட்டைசேஷன்ல கருப்பு பணம் போயிட்டா, கலரா பணம் வந்துருச்சு. சிவப்பு கலர்ல ஒண்ணு, மஞ்சள் கலர்ல ஒண்ணு, ஆரஞ்சு கலர்ல ஒண்ணுன்னு கருப்பு பணம் என்ன ஆச்சு? கருப்பு பணம் ஒழிக்கப்படும் அப்படின்னு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னா அடுத்த நாள் காலையில் இங்க ஒரு கருப்பு பணம் இருக்க அப்படி கேட்க கூடாது. முதல்ல இருந்ததுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. கருப்பு பணம் இன்னைக்கு நீங்க பாக்கணும்னா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பாருங்க. முதல்ல எங்களுக்கு தெரியும், 1 கோடி ரூபாய் லேண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் டிடி கொடுத்துட்டு 90 லட்சம் ரூபாய் கார்ல எண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு போய் பாருங்க அந்த மாதிரி எங்க இருக்கான்னு ஒரு விஷயம் பாருங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டேன், டோட்டலா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 5 கோடி ரூபாய் வித்த லேண்டு இன்னைக்கு 3 கோடி ரூபாய் விற்குது. நீங்க எங்க வேணாலும் பாருங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு யார்ட்டையும் பணம் இல்லையான்னு. அது இல்ல அர்த்தம், யார்ட்டையுமே கருப்பு பணம் இல்லை. சரி, பேராசையும் விட்டாச்சு, ஆசையும் விட்டுட்டேன். முன்னாடி இருந்ததே இப்ப நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா கேட்கலாம். ஒண்ணுமே இல்லாம இப்பதான் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோங்க. 5 வருஷத்துக்குள்ள இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, 50 வருஷம் முழுங்கிட்டு உட்காந்துருக்காங்க பக்கத்துல. ஒருத்தர் அவர் எங்களை கேள்வி கேட்கிறாரு. ஏற்கனவே 6 வருஷம் வாஜ்பாய் ஆண்டதும் அவரும் காங்கிரஸ் ஆட்சி. அதான் 50 வருஷம் என்ன? அதான் 50 வருஷம் என்ன? 60 வருஷம் 6 வருஷம் இருந்தது. 50 வருஷம் நீங்க தான் இருந்தீங்க. சரி பிரியன் சார், அதாவது நீங்க இந்த கருப்பு பணம் மீட்பை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நம்ம நாட்டுல கருப்பு பணம் பெரும்பாலுமே வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துல இருக்கு, அப்புறம் ரியல் எஸ்டேட்ல இருக்கு, வேற சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கு, வேற பல இடங்களில் கருப்பு பணம் வெவ்வேறு வடிவங்கள் இருக்கு. அது கேஷா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதுதான் முக்கியமான பிரச்சனை. ஸோ கருப்பு பணம் வந்து அந்த இடத்துல வந்து எதிர்பார்த்த அளவு வரல. ரெண்டாவது வந்து நீங்கள் அந்த கேஷ் டிரான்சாக்ஷனை குறைக்கணும்னு சொன்னீங்க. அன்னைக்கு டிமானிட்டைசேஷன் அன்னைக்கு வந்து நம்ம நாட்டில் சர்க்குலேஷன் இருந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா 17,50,000 கோடி கிட்டத்த இருந்தது. இன்னைக்கு சர்க்குலேஷன் இருக்கிற பணம் 18 லட்சத்துக்கு மேலே போயிடுது. அப்போ கேஷ் டிஜிட்டலைசேஷனும் வந்து ஃபெயில் ஆகிடுது. ஆக்சுவலாக தீவிரவாதம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. கள்ள பணமும் அங்கங்க கள்ளநோட்டு, இது 2000 ரூபாயிலேயே கள்ளநோட்டு அடிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது எதை எதிர்பார்த்து பண்ணாங்களோ அது ஃபெயில் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஷெல் கம்பெனிஸ், ஒரு 30,000 ஷெல் கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஷெல் கம்பெனிஸ் தான் வந்து கருப்பு பணத்தை ரொட்டேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கம்பெனிகள். இவரெல்லாம் வந்து அக்கௌண்ட்டை வந்து இன்கம் டேக்ஸ்க்கோ வந்து சரியாக கொண்டாட முடியல. ஏன்னா அவங்களாம் பினாமி கம்பெனி நிறுவனங்களாக இருந்ததுனால அவர்கள் மூலம் ரொட்டேட் செய்யப்பட்ட கருப்பு பணம் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு எப்படி அதோட கணக்கு இன்னும் சரியாக வரலை. சார், வேலுசாமி சார்கிட்ட கேட்குறேன். இந்த கச்சத்தீவை தானம் பண்ணல சார், அதை எப்போ சார் திருப்பி வாங்குவீங்க? கார்கில்னு ஒன்று இந்தியாவுக்குள்ளே இருக்கிறத நாங்கள் சண்டை போட்டு ஜெயித்தோம்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்புறீங்க? கச்சத்தீவை பற்றி பேசுகிறீங்க. கச்சத்தீவு என்பது அது அதனால் இந்தியாவுடைய எந்த வகையிலும் எந்த பாதிப்பு வந்திருக்கான்னு சொல்லுங்கள். ஆமாம் சார், மீனவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் சாகிறாங்கன்னா கச்சத்தீவினால தான் பிரச்சனை. இல்லை, நான் தூத்துக்குடிக்காரன், எனக்கு தெரியும். நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்ததை சொன்னீங்க. ஆமாம், கச்சத்தீவினால் இன்னைக்கு எத்தனை பேர் மீன் பிடிக்க போக முடியாம நம்ம போலீஸே நம்மளை சுட்டு கொண்டது உங்களுக்கு கோபம் இல்ல, ஆனா வெளிநாட்டுக்காரன் சுட்டாலும் கோபப்படுறீங்களா? நீங்க சொல்ற குற்றத்துக்கு அவர் தான் பதில் சொல்லணும். ஜனம் செத்துக்கிட்டு இருக்காங்கன்னா பிஜேபி காரங்க பதில் சொல்லணும். கேள்வி எனக்கு நீங்க கேட்கறீங்க, அவருக்கு தான் கேட்டு கச்சத்தீவு கேக்குறாரு. கச்சத்தீவு மட்டும் ஆட்சி 5 ஆண்டு காலம் ஆட்சி, அந்த ஆட்சியில தினம் சாகுறாங்கன்னா அதுக்கு அவர் பொறுப்பை விட்டு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கு. அடுத்து மல்லையா இவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்தது நீங்க, ஆனா கேட்டா யாரு? எங்க நாட்டுக்கே சுதந்திரம் நாங்க தான் வாங்கி கொடுத்தோம். ஓடி போயிருக்க ஊரை விட்டு யாரு? எங்க நடவடிக்கை வாங்கி கொடுத்த காந்தி சார், மல்லையா குடும்பம் இல்ல சார். சார், சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நேரு குடும்பம் இல்ல சார். நீங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நேரு குடும்பம் இல்ல சார். நீங்க குடும்ப ஆட்சி சார். குடும்ப ஆட்சியாவது இன்னொன்னு, அது நேரு இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக 12 வருஷம் ஜெயில இருந்துச்சாரு. வேலுச்சாமி சார், நம்ம பேசலாம். அதாவது இந்த மீனவர் பிரச்சனை என்பது
நீண்ட காலமாக தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறவில்லை. மீண்டும் அது தமிழக பாஜக கேட்டபோது துணை அறிக்கை ஒன்று வரும், அதில் இடம்பெறும் என்று சொன்னார்கள். அதை இங்கே பதிவு செய்கிறேன். அதே போல காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நடந்த துப்பாக்கிச் சூடுகளுக்கும் இங்கிருந்து எப்போதும் கடிதங்களும் கோரிக்கைகளும் கண்ணீர் கடிதங்களும் வருமே தவிர இந்த பிரச்சனை என்றைக்கும் நிரந்தரமான ஒரு பிரச்சனையாகத்தான் தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி நடந்த போது தமிழ்நாட்டு மீனவர்களை கடத்தி போனதற்காக இலங்கை கடற்படையைச் சேர்ந்தவர்களை பிடித்துக் கொண்டு திருச்சி கோர்ட்ல நிறுத்தி வச்சு திருச்சி ஜெயிலில் அடைச்ச வரலாறு கூட உண்டு. தேர்தல் காலத்தில் இதையெல்லாம் பரபரப்பாக பேசுகிற மக்களும் ஊடகங்களும் தேர்தலுக்கு பிறகு எப்படி இதையெல்லாம் பார்க்கிறார்கள்? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம் பேசலாம். பிரியன் சார், பாத்தீங்கன்னா எப்பவுமே இரண்டு கட்சிகள் ஆண்டவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள் என்று மிக முக்கியமான தமிழக பிரச்சனைகள், காவிரி பிரச்சனையாகட்டும், மீனவர் பிரச்சனையாகட்டும், இன்னும் பல்வேறு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளாகட்டும், இருவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே நிலைப்பாடு இருப்பதை நம்மால் கடந்த கால வரலாறுகளில் இருந்து பார்க்க முடிகிறது. நீங்க வந்து இவர்கள் இருவரும் இந்த பேசிக்கொள்ளக்கூடிய விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இப்போ கர்நாடகாவில் ஒரு காவிரி ப்ராப்ளம்னா என்டையர் பிஜேபி காங்கிரஸ் எல்லாமே சேர்ந்துதான் போய் பிரைம் மினிஸ்டர் பாக்குறாங்க, வராங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத பாக்குறோம் நம்ம. இப்போ தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரியான நிலைப்பாடு இங்க இல்லை. இங்க அதிமுக பாலிடிக்ஸ்ல நம்மளுடைய லோக்கல் பிரச்சனைகள் பலது வந்து அடிபட்டு போனதை நம்ம பாக்குறோம். இங்க ஒரு ஒன்றுபட்ட ஒரு குரல் இல்லை. இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமை ரொம்ப மோசம். ஒரு பவர்ஃபுல்லான லீடரும் இங்கே இல்லாத இருக்காங்க. அதனால் வந்து மத்திய அரசுக்கு வந்து எது மோடி அரசுன்னு சொல்ல எந்த அரசாக இருந்தாலுமே வந்து தமிழ்நாட்டு நலன்களை வந்து புறக்கணிக்கிற விஷயங்களை வந்து ஈஸியாக பண்ண முடியுது. இப்போ நீட்டுக்கு ரெண்டு மசோதா அமைச்சோம் நம்ம, நீட்டை தடுக்கிறதுக்காக. அந்த மசோதா மத்திய அமைச்சகத்தில் எங்கே இருக்குன்னே தெரியல. இப்போ கூட்டணியில் பக்கத்தில் தான் பிரைம் மினிஸ்டர் உட்காந்துருக்காரு. எங்கள் ரெண்டு மசோதா என்னாச்சு அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கூட கேட்கலாம். பட் அது எங்கே இருக்குன்னே தெரியல. பல விஷயங்கள் இது மாதிரி நியூட்ரினோ விஷயங்களாகட்டும், ஹைட்ரோ கார்பன் விஷயங்களாகட்டும், பல விஷயங்கள், இப்போ சொன்ன இந்த கச்சத்தீவு விஷயங்கள் போன்ற விஷயங்களாகட்டும், அது பழைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தா கூட இப்போ புதுசாக அதுக்கான முயற்சிகள் எதாவது எடுக்கலாம் நம்ம. ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டு நலன்கள்னு வரும்பொழுது இந்த நேஷனல் பார்ட்டிஸ்க்கு நடுவில் சில முரண்பாடுகளை நம்ம பார்க்குறோம். அதனாலேயே அவங்க வந்து இங்கே செல்வாக்கு பெறாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம கேள்வி யாராவது கேட்கணும்னு விரும்பினா கேட்கலாம். இன்னும் வேலுசாமி அண்ணனுக்கு ஒரு கேள்வி. தமிழகத்தில் காங்கிரஸோட கூட்டணி உருவான பிறகு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் என்ன தவறு நடந்ததுன்னு பேசலாம், இல்லை அவங்க என்ன சாதிச்சிருக்காங்கன்னு பேசலாம். அதெல்லாம் விடுத்து நம்ம தமிழக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தனிப்பட்ட மோடியை மட்டுமே விமர்சனம் பண்ணுறது எதனால்? ஒன்று, பாஜக கவர்மெண்ட்டு சரியாக இல்லை, ஆகையினால மோடியோடைய ஆட்சியை நாம் வெளியேற்றணும்னு சொல்லி எல்லாரும் கூட்டணி சேர்றீங்க. ஏன் யூபியில் மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் உங்களோட சேர்ந்து வரலை? அதனுடைய நோக்கம் என்ன? அடுத்து, வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் வந்து காங்கிரஸோட திமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க, ஏன் வெஸ்ட் பெங்காலில் அவங்களால இந்த அணியோட சேர முடியல? அப்போ உங்களுக்குள்ளார என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குதுன்றது எனக்கு தெளிவுபடுத்தணும். உங்கள் ஆசை எனக்கு புரியுது. உங்களுடைய ஆசை வந்து அதாவது குட்வில், நல்ல எண்ணத்தோட கேட்குறீங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சீக்கிரமாக அனுப்ப மாட்டீங்களா? அந்த கிடையாது, அப்படி கிடையாது சார். முடிஞ்சிடுறாங்க, நீங்கள் கேள்வி கேட்டீங்கல்ல, அதனால் எனக்கு வருத்தம் இல்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி கொள்கைகள், லட்சியங்கள், வழிகாட்டுகள் இருக்கும். எல்லாரும் அதை ஒத்து போயிட்டா தனித்தனி கட்சி வேண்டியது இல்லை, எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட முடியும். நீங்கள் கேட்குற மாயாவதியோ அகிலேஷோ அல்லது வெஸ்ட் பெங்காலில் அந்த அம்மாவோ இவங்கெல்லாம் ஒன்றா சேராமல் இருக்கலாம், ஆனால் மோடி கூட சேர்வதற்கு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, சரிதானே? இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், தமிழ்நாட்டில் நீங்களும் நானும் வாழ்கிற தமிழ்நாட்டில் இந்த நாடு மாநிலத்துடைய பிரச்சனைகளுக்காக தமிழ்நாட்டு எம்பிக்கள் ஒருவர் இருவர் அல்ல, 40 பேருக்கு மேல ஒரு முறை அல்ல ரெண்டு முறை டெல்லியில ஊர்வலமாக பிரதமரை பார்க்க போனாங்க. ரெண்டு முறையும் பார்க்கலன்னு கூட தப்பு இல்லை, அதற்கு பின்னாலாவது அவங்களுக்கு நேரம் தந்து பார்த்திருக்கலாம் அல்லவா? அப்போதும் பார்க்கல.
சினிமா நடிகர் எல்லாம் தனியாக பார்த்து பேச முடிகிற இந்த நாட்டுடைய பிரதமரை, தமிழ்நாட்டுடைய 7.5 கோடி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்களும் நானும் பாமரன் அல்ல, தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகளாக 50 MP போகிற போதே பார்க்காத ஒரு பிரதமர் மீண்டும் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை மட்டுமல்ல தமிழ்நாட்டை ஆண்டவனாட கூட காப்பாற்ற முடியும். குமரகுரு சாருக்கு என்னுடைய கேள்வி, குஜராத் முதல்வர் மோடி அவர்கள் நீட்டு வேண்டாம் எதிர்த்தாங்க, அதே பாரத பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் நீட்டு கட்டாயப்படுத்துறாங்க, இதுல என்ன வேறுபாடு? நீட்டு எதிர்த்தாருன்னு சொன்னீங்களா, கொஞ்சம் டெவலப் கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்களேன். எப்படி எதிர்த்தா? நீட் வேண்டாம். எப்போ குஜராத் முதல்மந்திரி இருக்கும் போது எங்களுக்கு நீட் வேண்டாம். இதுதான் பிரச்சனை என்னன்னா, தயவுசெய்து உங்களை மாதிரிங்களா கொஞ்சம் கரெக்டா சொன்னீங்க வச்சு. அதான் சொல்றேன், எதிர்த்தாரு இல்லைங்க, திடுப்புன்னு இப்ப சொல்றீங்க எங்களுக்கு 2 வருடங்கள் வேண்டும், எங்க பசங்களை வந்து தேர்வு செய்யறதுக்கு 2 வருஷம் வேணும், அதனால இப்ப நான் எதிர்க்கிறேன்னாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் இல்ல, சுப்ரீம் கோர்ட் 3 வருஷம் கொடுத்துருக்கு, தமிழ்நாட்டில் 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் சுப்ரீம் கோர்ட்டில் நீட் எல்லாருக்கும் பொதுவாக வேணும்னு சொன்னதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து என்ன சொன்னாங்க தெரியுங்களா, இங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் பாதிக்குதுன்னாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் படித்த பசங்க பாதிக்கிறாங்க நாங்கள். அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்கிறாரு, உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் படித்த பசங்க பாதிக்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் கொடுங்க, வி வில் கன்சிடர் தட். நாங்கள் அடுத்த நாள் டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்கன்னா கொடுத்தாங்க தெரியுங்களா, 67% இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பசங்க பாஸ் ஆயிருக்காங்க, 30% சிபிஎஸ்சி பாஸ் பண்ணிருக்காங்க. அப்படி எடுத்தங்க போட்டு எங்க உங்களுக்கு சமூக நீதி பாதிக்கப்படுதுன்னு கேட்டாரு, வாயை ஒன்னு திறக்க முடியல. இன்னைக்கு அதிமுக அவங்க தான் தப்பு. மிக முக்கியமான நம்ம கருத வேண்டியது, சிபிஎஸ்சி மாணவர்கள் எத்தனை பேர் ஸ்டேட் போர்டு அதாவது மாநில பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடியவர்கள் 67% வருது, பெரிய விஷயம் இல்ல. அவங்க சொல்றாங்க நீங்க 100 பேர்ல அல்லவா, நீ பாரு 20 பேர் வராங்க, 5 பேர்ல இல்ல சார், நீங்க அப்படியே மாத்திட்டீங்க, அது தப்பான விஷயம் இல்ல. முதல்ல என்ன சொன்னாங்க தெரியல சுப்ரீம் கோர்ட்ல, தமிழ்நாட்டுல படிச்ச மாணவர்கள் யாராலையும் பாஸ் பண்ண முடியல, எடுத்த மார்க் எடுத்தவங்க எல்லாம் சிபிஎஸ்சி நாங்க கம்பேர், அதாவது பெர்சன்டேஜ் உண்மையா இல்லையா? தமிழ்நாடு அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் வெற்றி பெற்றால் தேர்தல் மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைப்போம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் முடிய போது, இப்பவும் நீங்க என்ன அமைக்கல? நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது, எப்போ ஒரே பேச்சு தான். மீனவ அமைச்சகம் அமைப்போம் இப்ப சொல்றாரா இல்லையா? அப்போ இருங்க, 5 வருஷம் பொறுத்து தான் செய்வீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. அடுத்தது 50 வருஷம் ஒருவேளை வந்தாங்கன்னா ஒரு மாசத்துல முடிச்சுவீங்களா? கலந்து கொள்ள முடியாத ஒரு சிலர் நமக்கு பேசி இருக்கிறார்கள், அதை நம்ம திரையில பார்க்கலாம். என்ன நினைக்கிறாங்க மோடி அவர்களின் தலைமை, ராகுல் காந்தி அவர்களின் தலைமை, இரண்டையும் எப்படி பாக்குறாங்க, எப்படி வாக்களிக்க போறாங்க பார்க்கலாம். மோடி அண்ணன் பாத்தீங்கன்னா, அவர் வந்து கோ பேக் மோடின்ற கேப்ஷன்ல தான் இப்ப நம்பர் 1 இருக்காரு. ஆனா இப்போ ராகுல் காந்தி தான் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தாங்கன்னா நம்ம வந்து கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ராகுல் காந்திக்கு கம்பேர் பண்ணும்போது மம்தா பானர்ஜியோ இல்ல மாயாவதி வந்து கண்டிப்பா வி காண்ட் அக்செப்ட் தெம்.
ராகுல் காந்திக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே. மோடி அலை வீசுதான்னா இல்லைதான், ஏன்னா தமிழ்நாட்டில் அவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பெல்லாம் இருக்கு, அதனால அவர் வருவாருன்னு நமக்கு எது சொல்ல முடியாது. இவர் வந்து பிரதம மந்திரியே சொல்ல முடியாது, அகில உலக வெளிநாட்டு மந்திரி தான் சொல்லலாம். மக்களை பற்றி சிந்திக்கல, விவசாய பிரச்சனை நம்மளுக்கு கஞ்சி ஊத்துற தெய்வம் கடவுள் அவங்க. ஆனா அவங்க நாடாளுமன்றத்தில் போய் அங்கே அங்கே ஒரு 2 கிலோமீட்டர் டெல்லி கட்சின்னு கோமணம் கட்டின்னு நமக்கு கஞ்சி ஊத்துற தெய்வம் அவ்வளவு பட்டி பேசியிருந்தாங்க, அவங்கள போய் பார்க்கவே இல்லை. பொது நிறுவனம் 9 நவரத்னம் இருக்குது, அதெல்லாம் கூட அணில் அம்பானி முகேஷ் அம்பானிக்கு வித்துட்டு இன்னைக்கு நடுத்தரில் இருக்கிறாங்க. நிச்சயமா மக்கள் 100% வெறுத்து இருக்கிறாங்க, அதனால பிஜேபி அரசாங்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. மோடி அலையா, மோடி அலையெல்லாம் தமிழ்நாட்டில் வீச சான்ஸ் இல்லைங்க. அவர் ஓவரால் இந்தியாவில் போச்சு, எதுக்கு தமிழ்நாட்டில் வேற வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ராகுல் காந்தி, எஸ் ராகுல் காந்தி ஒரே ஆப்ஷன் தான், அவரை நம்புறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அஸ் ஈஸியும் பொதுமக்களில் ஒரு சிலர் என்ன கருத்து சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிரியன் சார், நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழக மக்களின் ஒரு சிலரின் குரலை? காமன் மேன் வந்து இன்றைக்கி டெஃபினட்டாக காங்கிரஸ் பிஜேபி இந்த ரெண்டுக்குள்ளே நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கான். பட் என்ன மாதிரியான விஷயங்கள் அவனுக்கு நம்ம கொண்டு போகிறோம், இந்த பரப்புரையும் போது என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு போகிறோம், யதார்த்தமான பிரச்சனைகளை அவன்கிட்ட கொண்டு போகிறோமா இல்லை உணர்வுபூர்வமான பிரச்சனைகளை கொண்டு போகிறோமா, அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அந்த என்ன பிரச்சனைகளை கொண்டு போகிறோமோ அதுக்கேற்றபடி தான் ரிசல்ட்டும் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஸோ இதற்கான இது இனிமேல் தான் நம்ம தெரியும், என்ன மாதிரியான பரப்புரை போகிறதுன்றதை வச்சு தான் ஃபர்தராக தேர்தல் முடிவுகளை நம்ம பார்க்க முடியும். 4 பேருமே எப்படி ஒரே மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து நீங்க மோடி ஒருத்தருமே இல்லையா? கருத்து கணிப்பாகட்டும், இப்படி நாம் கேட்கக்கூடியவர்களாகட்டும், ஒரு சிலரின் கருத்துக்கள் தான். அப்போ நீங்க பேசின உடனே அவங்க கை தட்டினாங்க, அதுக்காக அவர் பேசுறது தவறு. அப்படி இல்ல, நீங்க இல்ல இல்ல 4 பேருக்கு நீங்க எப்படி எடுத்தீங்க 4 பேரை? இந்த 4 பேர் எப்படி செலக்ட் பண்ணீங்க? 4 பேர் எப்படி செலக்ட் பண்றீங்க? ஒரு ஒரு வெளியில சினிமால இருந்து வெளில வராங்க, அவங்கள கேளுங்க, 90 பேர் சொன்னா கரெக்டா இருக்கும். நீங்க 4 பேரை கரெக்டா மைக் முன் பண்ணி எடுத்துறீங்க, 4 பேருமே மோடி சரியில்லைங்கறாங்க. இல்ல எப்பவுமே வந்து சாம்பிளிங் அப்படின்றது ஒரு 4 பேர் தானே? அது 4 பேர் எப்படின்றது உங்க இஷ்டத்துக்கு சாம்பிளிங் இருக்க கூடாது. அப்படி கிடையாது, மக்கள் சொல்றது தானே நம்ம எடுத்துறோம். இல்ல இல்ல, நீங்க அவங்களே கேட்டு பாருங்களேன், நான் யார் வரணும்னு திமுக தான் வரணும்னுவாங்க. பொதுமக்களை நம்ம அழைக்கும் பொழுது நீங்க என்ன நிலைப்பாட்டோட இருக்கீங்கன்னு கேட்டு அவங்களை அழைச்சிட்டு வரல. இல்ல இல்ல, அப்படி சொல்லல. நான் இப்ப இவங்களை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு அத்தனை பேருமே ஒரே கருத்தை சொன்னாலும் சந்தேகம் வரதானே செய்யும். ஆனா நீங்க சொல்ற அளவுக்குலாம் இங்க யாருமே இல்லையே, நீங்க சொல்ற அளவுக்கு இவங்க சொல்ற அளவுக்குலாம் யாருமே இல்ல. ஒரு 4 பேரோட கருத்து அவ்வளவுதான், உங்களுக்கு சமமான வாய்ப்பு தரப்பட்டது உங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கு. இப்போ மோடி வெறுப்பு மோடி வெறுப்பு மோடி வெறுப்பு, கல்யாணத்துக்கு ஏன் போனன்னு கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு டீப்பா போறாங்க பாருங்க. முதல்ல இன்டாலரன்ஸ் இருந்தாங்க, இப்ப அந்த இன்டாலரன்ஸ் எங்க போச்சு? முதல்ல ஹக்லக்குனாங்க, கறி மாட்டுக்கறினாங்க, மாட்டுக்கறி எங்க போச்சு? ராஜஸ்தான்ல கூச்சமே இல்லாம அவங்களோட தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கோசாலை அமைப்பாங்க. இன்னைக்கு ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசலயும் மசு மாட்டை வெட்டலாம வேணாமா? அண்ணன் கேளுங்க, நேரா வெட்டினா தண்டிப்பேன், தண்டான இருக்கா இல்லையா? எவ்வளவு ஒரு பொய் பிரச்சாரம். ரஃபேல் போர் விமானத்தை ஒரு கம்பெனியே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அந்த அம்பானிக்கு கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்த பெரிய உலக மகா அறிவாளிகள் இந்த கேள்வி கேட்கறத எனக்கு புரியும். கடந்த 10 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சி மன்மோகன் சிங் இருந்த போதுதான் சர்வதேச அளவிலே பொருளாதார வீழ்ச்சி இருந்தது, எக்கனாமிக் ஃபால் இருந்தது. அதற்கு அமெரிக்கா கூட தப்பிக்கவில்லை. அந்த நாட்டுடைய பல வங்கிகள் எல்லாம் மூடப்பட்டது. அவ்வளவு மோசமான நிலையில் உலகம் முழுக்க பாதிக்கப்பட்ட போது தங்களுடைய பொருளாதார அறிவின் மூலமாக மன்மோகன் சிங்கும் தமிழகத்தைச் சேர்ந்த சிதம்பரமும் இந்தியாவுக்கு இந்த பாதிப்பு வராமல் காப்பாற்றியதை விவரம் தெரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். சரி, புரியாதவர்களுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியும். ஆரம்பத்தில் சொன்னீங்க நீங்க எனக்கு கேஸ் சப்சிடி எனக்கு வர்றதா வரலையா அப்படின்னு தெரியலன்னு சொன்னீங்க. ஏன்னா எங்களை மாதிரி மிடில் கிளாஸு நாங்கள் எனக்கு தகுந்ததை நான் பேசுறேன். அந்த கேஸ் ஸ்லிப்பில் 900 ரூபா பில்லு சப்சிடி இவ்வளவு, இந்த சப்சிடி உன்னுடைய எந்த அக்கௌண்ட்டுக்கு போகுதுன்னு பிரிண்ட் போட்டு வருது. என் வீட்டுல என் சம்சாரம் அக்கௌண்ட்டுக்கு வரலைங்க. பருப்பு வகைகள் கடந்த 3 வருடமா 80-90க்கு மேல ஒரு பைசா சொல்லிட்டீங்களா? எனக்கு தெரியாது.
வேலுசாமி அவர்களே, இல்ல இல்ல அமைதியாக முன்னால ஒரு மூட்டை நெல் 1350 ரூபாய்க்கு வச்சுட்டு தான் வந்தேன். பிஜேபி ஆட்சி வந்துச்சு, இப்ப அறுவடை முடிச்சுட்டு தேர்தல் வரப்போகுது. இப்ப ஒரு மூட்டை நெல் 1100 ரூபாய்க்கு தான் வித்துருக்கேன். நான் விவசாயி, நானே நேரடியாக வைத்தேன். ஆனால் ஹோட்டலில் இட்லி விலை குறைஞ்சிருக்கா, சாப்பாட்டு விலை குறைஞ்சிருக்கா, தோசை விலை குறைஞ்சிருக்கா, எது குறைஞ்சிருக்கு? இல்லை அண்ணன் தனிப்பட்ட கோபத்தினால ஈ மண்டி பக்கம் போகலை. அவர் ஈ மண்டியில் போய் அவர் ஒரு மூட்டை வித்தார்னா 1300 கிடைக்குது. நான் சொல்லலை, திருச்சியில் இருக்கிற எல்லா ஆளும் விவசாயிகளும் 5 முன்பு அவர்களை மக்கள் கேள்வி கேட்டது தேர்தல் முடிவின் மூலம் கேள்வி கேட்டார்கள். மீண்டும் வந்து அவர்களை அதே போல் கேட்க போகிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை அலையா இல்லை எதிர்ப்பலையா என்பது வந்து முடிவுகளுக்கு பிறகுதான் தெரியும். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. தேர்தல் களம் 2019 நிகழ்ச்சி இன்றைக்கு விறுவிறுப்பாக இருந்தது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.